ஹாய், ஹலோ சினி சமூகம் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு பிக்பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அழுகாட்சியாகவும் சண்டையாகவும் ஒரு பிக்பாஸ், இன்னைக்கு ப்ரோமோ ரொம்பவும் ஃபன்னியாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது பிக்பாஸ் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் இந்த வாரம் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் வீடே ஒரு ஸ்கூலாக மாறுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் குழந்தைங்களாக மாறுறாங்க. இதில் டீச்சரே ரெண்டு பேர் தாங்க, சேரன் சாரும் கஸ்தூரி மேமும். ஸோ வழக்கம் போல் எல்லாருமே அவங்களோட டாஸ்க்கை ரொம்ப நல்லாவே செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் ஒரு விதமாக ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம சாண்டி எல்லா டாஸ்க்லேயும் பண்ணுவார். ஸோ இந்த டாஸ்கில் ரொம்பவும் சூப்பராகவும் ஃபன்னியாகவும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்பவும் க்யூட்டாக இருக்காங்க. ஏங்க, நம்ம வனிதாவே பயங்கர க்யூட்டாக இருக்காங்க சின்ன வயசில். ஸோ எல்லோரும் குழந்தையாக மாறின பிறகு கூட ஷெரின் என்ன சொல்கிறாங்கன்னா, டீச்சர் டீச்சர் எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தர்ஷனை கை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த பையனை பிடிக்காதுன்னு சாண்டி மேலே ஏதோ தூக்கி எறிகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க ரொம்பவும் ஃபன்னியாக இருக்குங்க. ஸோ அவங்க பண்ணும்போது நமக்கும் நம்மளோட ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வருது. ஸோ இந்த டாஸ்க்லேயும் சாண்டி மாஸ்டர் ஒரு காமெடி பண்ணுறாரு. என்னென்னா, கஸ்தூரி மேம் உங்களுக்கு டான்ஸ் பிடிக்குமா இல்லை ஆர்ட் பிடிக்குமான்னு கேட்குறாங்க. அதுக்கு சாண்டி மாஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆர்ட்னா ஹார்ட்டு தானுன்னு நெஞ்சில் கை வச்சுட்டு சொல்கிறாரு. ஸோ இன்னும் என்னென்னா ஃபன்னியாக பண்ண போகிறாருன்னு தெரிலங்க. ஸோ இந்த டாஸ்கில் எல்லாரும் ரொம்ப இன்வால்வாகவே பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாஸ்க்லேயே யார் ரொம்ப க்யூட்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் இந்த குழந்தை வேஷம் ரொம்பவும் சூட்டாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.